பெரியவா சரணம், மகா பெரியவா தரிசன அனுபவங்கள். இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துருக்கிறது எஸ் பலராமராவ், காஞ்சிபுரம். தொகுத்து கொடுத்திருக்கிறது டிஎஸ் கோதண்டராம சர்மா. போ என்றார், போயே போச்சு. சுமார் 30 வருஷங்களுக்கு முன்னாடி திருத்தணி மலை மேல பைரவ சுப்பிரமணிய ஐயர் பிரசாத கடை நடத்திண்டு வந்தார். அந்த கடையில வேலை பண்ணிட்டு வந்த தொழிலாளர்கள்ல அடியேனும் ஒருத்தன். ஓய்வே இல்லாம வேலை பண்ணினதுனால ஒரு தடவை எனக்கு உடம்பு முடியாம போயிடுத்து. நேரம் ஆக ஆக ஜுரம் ஜாஸ்தியாயிண்டே இருந்தது. ராத்திரி 10 மணிக்கு எப்படியாவது ஆத்துக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணினேன். மலையிலேந்து தட்டு தடுமாறி தள்ளாடி கீழே இறங்கினேன். அங்கங்க உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓய்வெடுத்து மெதுவா இறங்கி ஒரு வழியா கடைசி படி வரைக்கும் வந்து நின்னேன். கீழே தெப்ப குளத்தோட கரையில ஒரு பல்லக்கு இருந்தது. அப்போ என்ன நோக்கி ஒருத்தர் வந்தார். நீங்க மலையிலேந்து தானே கீழே வரேன், அவர் கேட்க ஆமான்னு பதில் சொன்னேன். அப்படின்னா என்னோட வாங்கோன்னு என்னை அழைச்சுண்டு பல்லக்குக்கு பக்கத்துல கூட்டிண்டு போனார். பல்லக்குக்குள்ள யாருன்னு நான் உத்து பார்த்தா ஸ்ரீ மகா பெரியவா சாந்த ஸ்வரூபியாக என்னோட ரெண்டு கண்களுக்கும் காட்சி கொடுத்து அனுக்கிரகம் பண்ணினர். மெய்மறந்து கை கூப்பி அவரை வணங்கி அங்க நின்னேன். நீ மலையிலேந்து தானே வர, கோயில் திறந்திருக்கா? பெரியவா கேட்டா. ரொம்ப பவ்யமா கோயில் சாத்திருக்கு சுவாமி பதில் சொன்னேன். அங்க ஒரு பிரசாத கடை இருக்குமே, பெரியவா கேட்க அதுவும் சாத்திருக்குன்னு சொன்னேன். கொஞ்சம் வினாடிகள் மௌனம். என்ன சுமந்துண்டு இவா ரொம்ப பசியோட வந்திருக்கா. புத்தூர் நகரியில கூட இவாளுக்கு ஆகாரமே கிடைக்கல. திருத்தணிக்கு போனா உங்களுக்கு கண்டிப்பா ஆகாரம் கிடைக்கும்னு சொன்னேன். இங்க வந்து தெப்ப குளக்கரை பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் எல்லாம் ஏறி இறங்கி கேட்டாச்சு, எந்த ஆகாரமும் கிடைக்கல. பெரியவா சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜொரத்தோட தள்ளாடிய நிலையில இருந்தனா என்னோட உடம்ப அப்புறம் பாத்துக்கலான்னு நினைச்சுட்டு மகா பெரியவா உத்தரவு போட்டேன்னா அடியேனே இவா எல்லாருக்கும் ஆகாரம் தயாரிச்சு கொடுக்கறேன். இந்த ராத்திரியில உன்னால என்ன பண்ணி தர முடியும்? ஆச்சரியமா கேட்டா மகா பெரியவா. நான் மலை மேல இருக்கிற பிரசாத கடையில வேலை பண்றவன், இவாளுக்கு பசியார வெண்பொங்கல் பண்ணித்தரேன். அப்படின்னா நல்லதா போச்சு. இவாளையெல்லாம் மலை பாதை வழியா மேல போக சொல்லிட்டு நான் படி வழியா நடந்து வரேன், நீ போய் சீக்கிரம் பண்ணு போ, மகா பெரியவா சொன்னான். அது வரைக்கும் நோயினால அவஸ்தப்பட்டு இருந்த என்னோட ஜொரம் பெரியவா போ அப்படின்னு சொன்னதும் எங்க போச்சுன்னே தெரியல, எப்படி போச்சுன்னே தெரியல. நான் பந்தயத்துல ஓடுற விளையாட்டு வீரனை மாதிரி ஓடி ஒற்றையடி பாதை வழியாக மலைக்கு வந்து சேர்ந்தேன். அன்னைக்கு பிரசாத கடையோட முதலாளி இல்ல, அவளோட மனைவி இருந்தா. மனைவி கிட்ட தகவலை எடுத்து சொன்னேன். அந்த தாயோ, நீ டாக்டரை பார்க்கறதுக்கு தான் கீழே போனியா? அந்த வைத்தியநாதனே உன்னை குணப்படுத்தி உனக்கு உத்தரவு கொடுத்திருக்கார், என்கிட்ட வந்து கேக்குறியே. எல்லாரும் க்ஷேமமா இருக்கிறதுக்கு இல்ல இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. நீ போய் தாராளமா ஆகாரத்தை தயார் பண்ணு. உடனே அடுப்ப பத்த வச்சு வெண்பொங்கல் தயாரிச்சேன். அதுக்கப்புறம் அங்க படுத்துட்டு இருந்த ஒருத்தரை எழுப்பி மர அகப்பை, மந்தார இலைகள், பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு புலிக்காய்ச்சல் இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி முருகப்பெருமானோட துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்துல வந்து நின்னேன். கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ரீ மகா பெரியவா மலை கோவில வந்து சேர்ந்தா. எல்லா பிரகாரத்திலையும் மின்சார விளக்குகள் ஒளி வீச, வாத்தியங்கள் முழங்க, பூரண கும்பத்தோட கோயில் அதிகாரி கிருஷ்ணரெட்டியார், கோயில் நிர்வாகி குலசேகர நாயுடு, இன்னும் நிறைய பேர் மகா பெரியவால கோவிலுக்குள்ள அழைச்சுண்டு போனா. மகா பெரியவா 4 பக்கமும் சுத்தி முத்தி பார்த்தா. கை கூப்பி அவர் எதிர்க்க வந்து நின்னேன். ஆகாரம் தயார் தானே,
தயார் பண்ணி இங்கேயே கொண்டு வந்திருக்கேன் பெரியவா. சரி, அவளுக்கு பரிமாறிட்டு நீ அப்புறம் வா, உத்தரவு போட்டா மகா பெரியவா. பல்லக்கில் தூக்கியவாளை எல்லாம் உட்கார சொல்லிட்டு எல்லாருக்கும் இலைய கொடுத்து வெண்பொங்கலை பரிமாறினேன். இதெல்லாம் உங்களுக்காகவே தயார் பண்ணது. புளிக்காய்ச்சலும் இருக்கு, திருப்தியா சாப்பிடுங்கோ. நான் போய் கோவில்ல பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு சொன்னேன். அவளும் நீங்க போங்கோ, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சா. நானும் கோவிலுக்குள்ள போனேன். அங்க மூலஸ்தானத்துக்கு பக்கத்துல ஸ்ரீ சுவாமிகள் நின்றுருந்தர். அந்த காட்சிய பார்த்தனா யாரு தணிகை மலை முருகன், யாரு பரமாச்சாரியார், என் கண்களை கசக்கி கசக்கி உத்து உத்து பார்த்தேன். தெய்வ குருவாவும் ஜகத்குருவாவும் ஸ்ரீ மகா பெரியவா இருந்த நிலைய பார்த்து என்னோட கண்ல நீர் மல்கி பெருக்கெடுத்து ஓடித்து. தரிசனமும் முடிஞ்சுது. மகாஸ்வாமிகள் வெளியில வந்தர். அவரை சேவிச்சுருந்த கோவில் சிப்பந்திகளை விலக சொல்லிட்டு அவர் பக்கத்துல கை கூப்பி நின்னேன். ரொம்ப ருச்சியாவும் வயிறு நிரம்ப நீ சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு வயிறு நிரம்பி போச்சு. சந்தோஷமாக பெரியவா என்ன ஆசீர்வாதம் பண்ண கீழே சாஷ்டாங்கமா விழுந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினேன். நீ தினமும் தூங்க போகும்போது ராமநாமாவை சொல்லு. பெரியவா ஆசீர்வாதம் பண்ணும்போது நேரம் இரவு மணி 1. பெரியவா சரணம்.